நீங்கள் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைக்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிருஷ்டக் தமிழ், நானுங்கள் கிரிஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். அது பையனாகட்டும் இல்லை பொண்ணாகட்டும், ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் இருக்கிற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. பட் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமாக நீங்கள் இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு நீங்கள் ஆட் பண்ணுற காண்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும். ஸோ அது எப்படின்னு தான் இந்த பார்க்க போகிறோம். முக்கியமாக கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நீங்க எந்த ஒரு ஆப்மே டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ள எமர்ஜென்சி SOS அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. நம்மளுடைய பவர் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணும்போது திடீர்னு ரெண்டு முறை எக்ஸ்ட்ரா ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் என்ன ஆகும். இதை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்க, இதை பத்தி நான் ஃபுல்லாமே சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்க எங்கேயாச்சும் வெளியே போறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வருது, அதாச்சும் ஒரு ட்ரபுள் வருதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த எமர்ஜென்சி SOSல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காண்டாக்ட் ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க வெளியே போகும்போது உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுடைய பவர் பட்டனை ஒரு மூணு முறை பிரஸ் பண்ணா போதும், நீங்க வந்து பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரெல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம நீங்க இருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாம உங்க சரௌண்டிங்ல இருக்க பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் கேமரா எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிடும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு இந்த SOSல. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வெளியே போவீங்க. அப்படி வெளியே போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த SOS ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்க. முதலில் நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடுங்க. ஸோ செட்டிங்ஸ்க்குள்ளே போன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மொபைலையும் ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியலன்ற பட்சத்தில் மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல SOS ஒரு சர்ச் பண்ணிங்கனா உங்களுக்கு வந்துடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் எங்கேருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் வந்து ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தலாம், இந்த இடத்துக்கு போயிடுறேன். ஸோ இதுக்குள்ளே போன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எமர்ஜென்சி SOSன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஆஃபில் தான் இருக்கும். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் இருக்கும், அதை விட்டுருங்க. இங்கே கீழே ஆட் எமர்ஜென்சி கான்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த கான்டாக்ட் வேணுமோ அந்த கான்டாக்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற கான்டாக்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக இருக்கும்போது மெசேஜ் போகும், அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போகும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த கான்டாக்ட் வேணுமோ நீங்கள் வந்து அந்த கான்டாக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கான்டாக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கான்டாக்டை ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒன்று தான் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் எத்தனை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி காமிக்காக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்ச அப்புறம் வெளியே வந்துருங்க. வெளியே வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்ட் SOS மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்க பிக்கெல்லாம் எடுத்து அனுப்பணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. அதாச்சும் நீங்கள் எமர்ஜென்சியாக இருக்கும்போது உங்களுடைய பிக்கு அதாச்சும் நீங்கள் சரௌண்டிங் இருக்க பிக்கெல்லாம் எடுத்து அனுப்பணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. அப்படி அனுப்பணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டு வந்து அனுப்பணுமான்னு சொல்லிட்டு கேட்குது, அதையும் வந்து உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக மெசேஜை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துடுறேன். இப்போ நான் ஆட் பண்ண மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இப்போது நான் இந்த பட்டனை வந்து 3 times ப்ரெஸ் பண்ணனா உடனே எனக்கு வந்து இங்கே மெசேஜ் வந்துடும். நான் இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 times ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி SOS வந்து ஆன் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இங்கே வந்து கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இங்கே மெசேஜ் வந்துச்சு. இந்த மெசேஜ் நம்ம படித்து பார்க்கலாம். ஸோ இந்த மெசேஜை நம்ம படிக்கும் போது க்ளீனாக தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் இன்வைட்டட் தட் எஸ்ஓஎஸ் கால்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் மை லொக்கேஷன் சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் யாரை ஆட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு போயிடும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் இருக்காமல் ஆடியோ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் ஆடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணால் நம்ம இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் ஓப்பன் ஆகி அவங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்ககிட்ட வந்துடுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்ல தெரியல. ஸோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகும்போது இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 3 tap பண்ணுறது மூலமா உங்களுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய காண்டாக்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.